ஈஸ்டர் தாக்குதல் தொடர்பில் பக்கச்சார்பற்ற விசாரணை அவசியம் ரணில் வலியுறுத்து. பயங்கரவாத தடைச்சட்டத்தை நீக்கக்கோரி திருகோணமலையில் கையெழுத்து வேட்டை. மீண்டும் மின்சார துண்டிப்பு, பொது பயன்பாட்டு ஆணைக்குழு வெளியிட்டுள்ள தகவல். பேருந்து கட்டணத்தை அதிகரிப்பது தொடர்பில் ஆராய்வு. சிறார்களை அச்சுறுத்தும் கோவிட் டெங்கு, அவதானமாக இருக்குமாறு ஆலோசனை. ஐநா அரங்கை எதிர்கொள்ள இலங்கை தயார், ஜெனாத் ஒலிம்பிக்கே. பயங்கரவாத தடைச்சட்டம் நீக்கப்படும் வரை போராட்டம் தொடரும், சுமத்திரன் திட்டவட்டம். மூன்றாவது நாளாக தொடரும் பெரும் போர், ஆயிரக்கணக்கானோர் பலி. ஸ்ரீகாந்த் ப்ராப்பர்ட்டிஸ் கமர்ஷியல் அண்ட் ரெசிடென்ஷியல் எஸ்டேட் ஏஜென்ட்ஸ் இங்கிலாந்தில் லண்டனிலும் வெளிநகரங்களிலும் வீடுகளையும் வர்த்தக ஸ்தாபனங்களையும் குறைந்த கட்டணங்களுடன் விற்பதையும் வாடகைக்கு விடுவதையும் நாங்கள் செய்கின்றோம். ஞாயிறு தொடர் துண்டு தாக்குதல் சம்பந்தமாக தற்போது புதிய விடயங்கள் வெளியாகியுள்ளதால் அனைவரும் இணைந்து அவை தொடர்பில் பக்கச்சார்பற்ற விசாரணைகளை நடத்த வேண்டும் என முன்னாள் பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே தெரிவித்துள்ளார். கொழும்பில் நேற்று ஊடகங்களிடம் கருத்து வெளியிடும் போதே அவர் இதனை கூறியுள்ளார். அரசு தலைவர் ஆணைக்குழுவின் அறிக்கையில் சிலருக்கு எதிராக வழக்கு தொடருமாறு பரிந்துரைக்கப்பட்டுள்ளது. விசாரணையை நடத்தி அரசாங்கம், முன்னாள் காவல்துறை மகாதிபர் மற்றும் முன்னாள் பாதுகாப்பு செயலாளர் ஆகியோருக்கு எதிராக வழக்கு தொடர்ந்தது. நீதிமன்றத்தின் முடிவுக்கு அமைய குற்றம் சுமத்தப்பட்ட தரப்பினரின் சாட்சியங்களை விசாரிக்காது நீதிமன்றம் குற்றம் சுமத்தப்பட்டவர்களை விடுதலை செய்தது. அதேபோல் முஸ்லீம் நாடாளுமன்ற உறுப்பினர் மற்றும் மேலும் இருவர் கைது செய்யப்பட்டுள்ளனர். அவர்கள் மூன்று பேரும் தற்போது விடுதலை செய்யப்பட்டுள்ளனர். இறுதியில் குற்றவியல் விசாரணை திணைக்களத்தின் முன்னாள் பணிப்பாளர் ஷானி அபேசேகர நீதிமன்றத்தில் சத்திய கடிதம் ஒன்றை தாக்கல் செய்துள்ளார். குறிப்பாக ராணுவ புலனாய்வுக்கு பிரிவுக்கு தொடர்பு இருப்பதாக அதில் கூறப்பட்டுள்ளது என ரணில் விக்ரமசிங்கே மேலும் குறிப்பிட்டுள்ளார். பயங்கரவாத தடைச்சட்டத்தை நீக்குமாறு கோரி திருகோணமலையில் இன்று சனிக்கிழமை கையெழுத்து வேட்டை முன்னெடுக்கப்பட உள்ளது. தமிழரசு கட்சியின் வாலிபர் முன்னணியில் ஏற்பாட்டில் திருகோணமலை சிவன் கோயிலடி தந்தை செல்வா சிலைக்கு முன்பாக இக்கையெழுத்து வேட்டை இடம்பெறவுள்ளது. இன்று மாலை 3:30 குறித்த பகுதியில் கையெழுத்து வேட்டை நடைபெறவுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. பயங்கரவாத தடைச்சட்டத்தை நீக்கக்கோரி வடக்கு கிழக்கு மற்றும் கொழும்பு உட்பட பல பாகங்களில் கையெழுத்து போராட்டம் இடம்பெறுகின்றமையும் குறிப்பிடத்தக்கது. தற்போதைய சூழ்நிலையில் எதிர்வரும் திங்கட்கிழமை முதல் மீண்டும் மின் துண்டிப்பு நடைமுறைப்படுத்தப்பட வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளதாக பொது பயன்பாட்டு ஆணைக்குழு தலைவர் ஜனக ரத்னநாயக்க தெரிவித்துள்ளார். இன்றும் நாளையும் பகல் வேளையில் ஏபி மற்றும் சில வலயங்களில் 3 மணித்தியாலங்களுக்கும் ஏனைய வலயங்களில் 2 மணித்தியாலமும் 30 நிமிடங்களும் மின் துண்டிப்பு அமலாக்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. எவ்வாறாயினும் இன்றும் நாளையும் இரவு வேளைகளிலும் மின் துண்டிப்பு அமலாக்கப்பட மாட்டாது எனவும் பொது பயன்பாட்டு ஆணைக்குழு குறிப்பிட்டுள்ளது. அதே நேரம் மின் உற்பத்தி நிலையங்களுக்கு தேவையான உலை எண்ணெய் தாங்கிய கப்பலை அடுத்த வாரம் நாட்டிற்கு வரவழைக்கப்படுவதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக பொது பயன்பாட்டு ஆணைக்குழு மேலும் குறிப்பிட்டுள்ளது. லங்கா இந்தியன் ஒயில் நிறுவனம் எரிபொருள் விலையை திருத்தியமைத்துள்ள நிலையில் பேருந்து கட்டணத்தை அதிகரிக்க வேண்டிய கட்டாயம் ஏற்படும் என அகில இலங்கை தனியார் பேருந்து உரிமையாளர் சங்கம் தெரிவித்துள்ளது. எரிபொருள் விலை உயர்வு, எரிபொருள் செலவு மற்றும் பழுதுபார்ப்பு செலவுகள் அதிகரிப்பதால் போக்குவரத்து துறை ஊழியர்களின் வருவாயை நேரடியாக பாதிக்கும் என அதன் பொதுச் செயலாளர் அஞ்சனா பிரியஞ்சித் தெரிவித்துள்ளார். இதேவேளை ஜூலை மாதம் வரை பேருந்து கட்டணத்தை மாற்றியமைப்பதற்காக தாங்கள் ஒருபோதும் அரசாங்கத்துக்கு வாக்குறுதி அளிக்கவில்லை என அச்சங்கத்தின் தலைவர் கெமுனு விஜயரத்ன தெரிவித்துள்ளார். எனவே இதற்கு தீர்ப்பு வழங்கப்படாவிட்டால் திங்கட்கிழமைக்குள் பொது போக்குவரத்து துறை ஸ்தம்பிக்கும் எனவும் அவர் எச்சரித்துள்ளார். சிறுவர்கள் கோவிட் தொற்றுக்குள்ளாகும் வீதம் அதிகரித்துள்ளதாக சிறுவர் நோய் தொடர்பான விசேட வைத்திய நிபுணர் கசிதர் லியனாட்சி தெரிவித்துள்ளார். சுகாதார மேம்பாட்டு பணியகத்தில் நேற்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் இதனை அவர் தெரிவித்துள்ளார். ஆரோக்கியமான சிறுவர்களுக்கு கோவிட் தொற்றினால் பாரிய ஆபத்துகள் இல்லை என்ற போதிலும் நாட்பட்ட நோயால் பாதிக்கப்பட்ட சிறுவர்களுக்கு கோவிட் தொற்று ஏற்பட்டால் அது மரணம் வரை செல்லும் எனவும் எச்சரித்துள்ளார். தற்போது 12 வயதுக்கும் மேற்பட்டவர்களுக்கு 2ம் கட்ட தடுப்பூசி வழங்கும் செயற்பாடுகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. தடுப்பூசி வழங்கப்படாத வயது மட்டத்திலுள்ள சிறுவர்களுக்கு சுகாதார விதிமுறைகளை பின்பற்றுவதன் அவசியம் குறித்து தெளிவுபடுத்த வேண்டும். அத்தோடு சிறார்களுக்கு வளமைக்கு மாறாக ஏதேனும் நோய் அறிகுறிகள் காணப்பட்டால் உடனடியாக வைத்தியசாலையின் அனுமதிக்க வேண்டும்.
கோவிட் தொற்றுக்கு அப்பால் அண்மை காலமாக டெங்கு நோயுடன் வைத்தியசாலைகளில் அனுமதிக்கப்படும் சிறுவர்களின் எண்ணிக்கை அதிகமாக உள்ளது. இவர்களில் பெரும்பாலானோர் டெங்கு மற்றும் கோவிட் ஆகிய இரு நோய்களாலும் பாதிக்கப்பட்டவர்கள் ஆவர். எனவே பெற்றோர் டெங்கு நோய் குறித்தும் அவதானத்துடன் செயற்பட வேண்டும் என ஹசிதல் லியனாராட்சி கேட்டுக் கொண்டுள்ளார். சர்வதேச சமூகத்தை மகிழ்விக்கு நாட்டின் இறையாண்மைக்கு முரணாக ஒருபோதும் செயற்பட முடியாது என வெளிவிவகாரத்துறை அமைச்சின் செயலாளர் பேராசிரியர் அட்மிரல் ஜனநாத் கொலம்பகே தெரிவித்துள்ளார். அரசாங்கம் தகவல் திணைக்களத்தில் நேற்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்துரைக்கையில் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். ஐக்கிய நாடுகள் மனிதுரிமைகள் பேரவையின் 49வது கூட்டத்தொடர் இலங்கையை எவ்விதத்திலும் பாதிப்பை ஏற்படுத்தாது. இலங்கையின் மனிதுரிமைகள் நிலைமை தொடர்பில் ஐக்கிய நாடுகள் மனிதுரிமை பேரவையின் ஆணையாளர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் 95% இலங்கையின் உள்ளக அரசியல் விவகாரங்களை அடிப்படையாக கொண்டுள்ளன. ஐக்கிய நாடுகள் சபைக்கு வழங்கிய வாக்குறுதிகளையும் பொறுப்புக்கூறலையும் நிறைவேற்ற அரசாங்க முன்னேற்றகரமான நடவடிக்கைகளை நாட்டின் பொதுச்சட்டத்தின் கீழ் முன்னெடுத்துள்ளனர். பலம் வாய்ந்த நாடுகள் இலங்கைக்கு சார்பாக செயற்படும் ஜெனிவா விவகாரம் அரசாங்கத்துக்கு எதிரான செயற்பாடல்ல, இலங்கைக்கு எதிரான செயற்பாடு என ஜனநாத் கொலம்பகே மேலும் குறிப்பிட்டுள்ளார். பயங்கரவாத தடைச்சட்டம் நீக்கப்படும் வரையில் எமது போராட்டத்தை கொண்டு செல்வோம் என தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர் எம் ஏ சுமத்திரன் தெரிவித்துள்ளார். நீர்கொழும்பில் இடம்பெற்ற நிகழ்வொன்றில் கருத்து வெளியிட்டுள்ள அவர் இதன்போது இவ்வாறு கூறியுள்ளார். பயங்கரவாத தடைச்சட்டத்தை நீக்க வேண்டும் என்ற கோரிக்கையை தொடர்ச்சியாக முன்வைத்து நாடு பூராகவும் அதற்கான பிரச்சாரங்களை முன்னெடுத்து வருகின்றோம். ஆரம்பத்திலிருந்தே தமிழ் மக்களுக்கு எதிராக பயன்படுத்தப்பட்ட இந்த சட்டமானது இன்று நாட்டில் சகல மக்களுக்கும் எதிராக பயன்படுத்தப்படும் நிலைமையும் உருவாகியுள்ளது. ஆகவே இனமத பேதமின்றி பயங்கரவாத தடைச்சட்டத்தை நீக்க வேண்டும் என்ற கோரிக்கையை சகலரும் முன்வைத்து வருகின்றனர். பயங்கரவாத தடைச்சட்டம் நீக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை சர்வதேச நாடுகளும் அமைப்புகளும் தொடர்ச்சியாக வலியுறுத்தி கொண்டுள்ளனர். இம்முறை ஐக்கிய நாடுகள் மனிதுரிமைகள் பேரவையிலும் இந்த விடயம் வலியுறுத்தப்படும். இப்போது நாம் முன்னெடுத்துள்ள போராட்டமும் இறுதி வரையில் கொண்டு செல்லப்படும். பயங்கரவாத தடைச்சட்டம் நீக்கப்படும் வரையில் எமது போராட்டத்தை கொண்டு செல்வோம் என சுமத்திரன் உறுதியாக தெரிவித்துள்ளார். 3வது நாளாக உக்ரைனின் தலைநகரை கைப்பற்ற ரஷ்யா படைகள் போரில் ஈடுபட்டு வருகின்றன. இந்த யுத்தத்தில் ஆயிரக்கணக்கானோர் உயிரிழந்துவிட்டதாக சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன. ரஷ்ய வீரர்கள் உக்ரைனை 3 திசைகளிலும் சுற்றி வளைத்து தலைநகர் கீவை கைப்பற்றும் கடுமையான யுத்தத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். பல இடங்களில் குண்டு வெடிக்கின்றன. வானிலிருந்து குண்டு மழை பொழிவதாகவும் தொடர்ந்தும் துப்பாக்கி மற்றும் பீரங்கிகள் வெடிப்பதாகவும் யுத்தக்களத்திலிருந்து வெளியாகும் செய்திகள் தெரிவிக்கின்றன. உக்ரைன் தலைநகருக்கு வெளியில் 5 முதல் 50 கிலோமீட்டர் தொலைவில் ராணுவத்தை தடுத்து நிறுத்தி உக்ரைன் வீரர்கள் உறுதியுடன் போரை எதிர்கொண்டுள்ளனர். ஆயினும் மிகப்பெரிய ரஷ்ய படைவீரவில் உக்ரைன் தலைநகரை கைப்பற்றக்கூடும் என்று கூறப்படுகின்றது. இதுவரை 1000 ரஷ்ய வீரர்கள் கொல்லப்பட்டதாக உக்ரைன் ராணுவமும் 200 உக்ரைன் வீரர்கள் உயிரிழந்ததாக ரஷ்ய பாதுகாப்பு அமைச்சகமும் தெரிவித்துள்ளது. இந்த போரில் 25 அப்பாவி மக்கள் கொல்லப்பட்டதாகவும் 100 பேர் காயமடைந்திருப்பதாகவும் ஐநா சபை அறிவித்துள்ளது. போர் உக்கிரமடைந்த நிலையில் 50,000 மேற்பட்டோர் அகதிகளாக புலம்பெயர்ந்திருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளன.